வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் உங்களுடைய யூடியூப் சேனலோட கஸ்டம் யூஆர்எல் செட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டம் யூஆர்எல் எங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுடைய சேனலோட யூஆர்எல் வந்து வேடிங்ஸு, நம்பர்ஸ், அப்புறமா ஏதாவது சிம்பிள்ஸ், ஆஷு, ஸ்லாஷு, இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸில் வந்து இருக்கும். கஸ்டம் யூஆர்எல்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலோட நேமையே வந்து நீங்கள் யூஆர்எல்லாக செட் பண்ணிக்க முடியும். இதுதான் கஸ்டம் யூஆர்எல். வாங்க, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கஸ்டம் யூஆர்எல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணி 30 days ஆகியிருக்கணும். அதே போல் உங்களுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து 100 இருந்தால் போதுமானது நீங்கள் இந்த கஸ்டம் யூஆர்எல் வந்து அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த படித்ததில் பிடித்தது சேனலுக்கு வந்து நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த சேனலோட லிங்க் வந்து மை சப்போர்ட்டிவ் சேனல் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்கள். இவங்க பார்த்திங்கன்னா தென்கட்சி கோ சுவாமிநாதனோட சிந்தனை ஸ்பீச்சு நிறைய போடுறாங்க, அப்புறமா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் விசிட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து மொபைல் ஃபோனு, பிசி, லேப்டாப் எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் பேசிக் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் கீழேயே செட்டிய கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் யூஆர்எல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் இவங்க வந்து டீஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அதை நீங்கள் எந்த கரெக்ஷனும் சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க எண்டில் வந்து ஆடிய லெட்டர் ஃபார் நம்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும்தான் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதாவது உங்கள் சேனல் நேமில் உங்கள் சேனல் மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய சேனல்லே வந்து கஸ்டம் யூஆர்எல் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் உங்கள் சேனல் நேம்லேயே வேறு நேமில் இன்னும் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டில் ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ கொடுத்து பார்க்கணும். கொடுக்கும்போது இப்படி டிக் மார்க் வந்துச்சுன்னா ஓகே, அது எலிஜிபிள்னே அர்த்தம். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு விருப்பமான கஸ்டம் யூஆர்எல் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணி இந்த மாதிரி டிக் மார்க் வந்ததும் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் என்று ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பப்ளிஷ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பப்ளிஷ் என்ன ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலோட கஸ்டம் யூஆர்எல் வந்து செட் ஆகிடும். அதே போலவே இதில் டிக் மார்க் வந்துடும். இந்த யூஆர்எல்லே நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி உங்கள் சோசியல் மீடியாவில் எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சேனலோட லிங்கை யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் உங்கள் கஸ்டம் யூஆர்எல்லை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி சிம்பிள் வரும். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.